ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு போயம் அது என்னென்னு இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு அதோடைய அர்த்தத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் பாருங்க இந்த படம் எல்லாம் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது எல்லோரும் ஏதோ ஒரு மனக்குறையோடு இருக்கிறாங்க இல்லையா அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு திருப்தி இல்லை அல்லது பிடிக்கலை ஸோ அதை தான் இந்த படம் உணர்த்துதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த போயத்துக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் த கிரம்பிள் ஃபேமிலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போயத்தை எழுதுனது யாருன்னு பார்த்தோன்னா லூசி மாட் மான்கோ மெரி அப்படிங்கிற ஒரு விமன் போயட்டஸ் எழுதியிருக்கிறாங்க ஷீ இஸ் ஆக்சுவலி எ கனடியன் ஆத்தர் கனடா நாட்டை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் ப்ராிஃபிக் ரைட்டர் ப்ராலிஃபிக் ரைட்டர் அப்படின்னு சொன்னால் பன்முகத்தன்மை கவிதைகள் எழுதுவாங்க கட்டுரைகள் எழுதுவாங்க லெட்டர்ஸ் எழுதுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விதமான லிட்ரேச்சரில் தேர்ச்சி பெற்றவங்கள தான் ப்ராலிஃபிக் ரைட்டர்னு சொல்லுவாங்க ஷீ ஹாஸ் ஆல்சோ ரிட்டன் லைக் தேட் ஆர் டைரிஸ் அண்ட் லெட்டர்ஸ் ஆர் ரெட் வேர்ல்டு ஓவர் ஸோ அவங்களுடைய முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு பார்த்தோன்னா அவங்களுடைய டைரிஸ் அண்ட் லெட்டர்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக எல்லாராலையும் படிக்கப்பட்டு பாராட்டப்பட்டதுன்னு கூட சொல்லலாம் இப்போ நம்மளுடைய போயத்துக்குள்ளே போகலாம் த போயம் பிகின்ஸ் தேர் இஸ் எ ஃபேமிலி நோபடி லைக்ஸ் டு மீட் சார் நம்ம வீட்டு பக்கத்திலேயே இப்படி ஒரு குடும்பம் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கலாம் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ உங்களுக்கு அவங்கள பற்றின ஒப்பீனியன் என்னவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒப்பீனியன் வாங்கின ஒரு குடும்பத்தை பற்றி தான் இந்த போயத்தில் கொஞ்சம் ஃபன்னாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் நமக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஹவு வி ஷுட் நாட் பி தேர் இஸ் எ ஃபேமிலி நோ படி லைக்ஸ் டு மீட் தே லீவ் இட் இஸ் செட் ஆன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் இப்படி ஒரு ஸ்ட்ரீட்டோட பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் கம்ப்ளைனிங்னா என்னது நமக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னா எப்போ பார்த்தாலும் யார்கிட்டையாவது அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஸோ அந்த தெருவுக்கு பேரே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்கிறாங்க ஏன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்க யாருக்குமே எதுலேயுமே திருப்தி இல்லை நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் தான் ஒரு ரிவர் இருக்குது தான் அந்த ரிவரோட பேர் பார்த்திங்கன்னா டிஸ்கன்டென்ட் டிஸ்கண்டென்ட் அப்படின்னாலும் திருப்தி இல்லாத அப்படின்னு அர்த்தம் தே க்ரௌல் அட் தேட் அண்ட் தே க்ரௌல் அட் திஸ் குறை கூறுறாங்க இதை பற்றி குறை கூறுவாங்க அதை பற்றியும் குறை கூறுவாங்க ஆனால் எதை பற்றினு கடைசி வரைக்கும் நமக்கு தெரியாது So this is what in the first stanza of the poem. There is a family nobody likes to meet. They live, it is said, on complaining street. In the city of never all satisfied, the river of discontent beside. They growl at that and they growl at this. Whatever comes, there is something amiss, and whether their station be high or humble, they are all known by the name of grumble. ஸோ எல்லாத்துக்கும் குறை சொல்கிறாங்க இதுக்கும் குறை சொல்லுவாங்க அதுக்கும் குறை சொல்லுவாங்க இழையில் எது வந்தாலும் குறை சொல்லுவாங்க அவங்களுடைய ஸ்டேட்டஸ் ரொம்ப பெரியவங்களாகவும் பணக்காரங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தில் திருப்தி அடையாதவங்க எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க த வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்டு Summer and winter alike, they's cold. Nothing goes right with the folks you meet down on that gloomy, complaining street. The weather is always too hot or cold. So, kala nilai, yepo me adihama irundalum sari, kulira Kulira sari, kodai kalama sari. குளிர்காலமாக வசந்த காலமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் அவங்க குறப்படத்தான் செய்வாங்க எல்லாத்தையும் அவங்க திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க எதுலையுமே அவங்கள திருப்திப்படுத்த முடியாது அவங்க இருக்கிற இடமோ கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் தே க்ரௌண்ட் அட் த ரெயின் அண்ட் தே க்ரௌண்ட் அட் த சன் மழை பெஞ்சாலும் அவங்க குறப்பட்டுக்குவாங்க வெயில் அடித்தாலும் குறப்பட்டுக்குவாங்க இன்ஃபேக்ட் தேர் க்ரௌலிங் இஸ் நெவர் டன் அவங்க குறைப்படாமல் இருந்தாங்கன்னா அந்த நாளே அவங்களுக்கு முடியாது அண்ட் இஃப் எவ்ரி திங் ப்ளீஸ்டு தெம் தேர் இஸ் நாட் எ டவுட் எல்லாமே ஒரு வேலை எந்த குறையும் படாத மாதிரியான சூழலாக இருந்துச்சு அன்னைக்கு அப்படின்னு சொன்னால் தேட் க்ரௌல் தேட் தே ஹேட் நத்திங் டு கிரம்பிள் அபவுட் அடாடா இன்னைக்கு குறப்பட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினச்சும் குறப்பட்டுக்குவாங்க பட் த கியூரஸ்ட் திங் இஸ் தட் நாட் ஒன் ஆஃப் த சேம் கேன் பீ பிராட் டு அக்னாலஜ் ஹிஸ் ஃபேமிலி நேம் ஃபார் நெவர் எ கிரம்பிள் வில் ஓன் தட் ஹீ இஸ் கனெக்டட் வித் இட் அட் ஆல் யூ சி பட் த கியூரஸ்ட் திங் இருக்கிறதுல வித்தியாசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா தட் நாட் ஒன் ஆஃப் த சேம் அவங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஏற்றுக்கவே மாட்டாங்க கேன் பி ப்ராட் அக்னாலஜ் ஹிஸ் ஃபேமிலி வித் அ நேம் அவங்கள நீங்கள்லாம் குறப்படுற ஃபேமிலிப்பா அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அந்த பெயரை மட்டும் அவங்களுக்கு ஏற்றுக்க பிடிக்காது தே கிரம்பிள் ஃபார் எவ்ரி திங் த ஒஸ்ட் திங் இஸ் தட் இஃப் எனி ஒன் ஸ்டேஸ் அமங் தெம் டூ லாங் யாராவது ஒருத்தர் அவங்க கூடவே அதிகமான நேரம் இருந்தாங்கன்னா ஹீ வில் லேர்ன் தயர் வேஸ் அவங்க கூடவே இருந்து அந்த நல்லா இருக்கிறவனுடைய கேரக்டர் கூட குறப்படுறவங்க கேரக்டர் மாதிரியே மாறிடும் அண்ட் பிஃபோர் ஹீ ட்ரீம்ஸ் ஆஃப் த டெரிபிள் ஜம்பிள் ஹீ இஸ் அடாப்டட் இன் டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள் அவர் பயங்கரமாக குழப்பத்தை பற்றி கனவு காண்பதற்கு முன்னாடியே புகார் செய்கிற குடும் குடும்பத்தில் இருந்து தத்து எடுக்கப்படுவாராம் அதாவது ஒரு நார்மலான ஒரு மனிதன் இந்த குறைபடுறவங்க கூடவே இருந்தாங்கன்னா உண்மையிலே அவன் மன அவருடைய மனக்குறையை வெளியே சொல்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுடைய நேச்சர்னாலேயே என்ன செய்யப்படுவார்னா ஈர்க்கப்பட்டு அவரும் எ என்னவா மாறிடுவார் ஒரு கிரம்ப்ளராக மாறிடுவார் அண்ட் ஸோ இட் இட்வேர் ஒய்ஸஸ் டு கீப் அவர் ஃபீட் அதனால் ஒரு சாதாரண மனிதன் இந்த மாதிரி மனக்குறை எப்போ பார்த்தாலும் பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கிறதா நல்லது ஃப்ரம் வேண்டரிங் இன் டு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அதனால் எப்பயுமே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மனிதர்கள்கிட்ட இருந்து நம்ம ஒதுங்கி இருக்கிறதே நல்லது அ நெவர் டு க்ரௌல் வாட் எவர் வீ டூ லெஸ்ட் வி பீ மிஸ்டேக்கன் ஃபார் கிரம்ப்ளஸ் டூ ஒருபோதும் நாம் எதை செஞ்சாலும் புகார் அளிக்கக்கூடாது அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அப்படி இல்லை அப்படின்னா புகார் செய்பவர்களாக நாம் தவறாக புரிந்து கொள்ளப்படுவோம் அதனால் நம்ம இந்த க்ரம்ப்ளிங் அப்படின்ற ஒரு கேரக்டரை நாம் தான் விட்டொழிக்கணும் லெட் அஸ் லேர்ன் டு வாக் வித் எ ஸ்மைல் அண்ட் எ சாங் நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ கற்றுக்கிடணும் சந்தோஷமாக நம்ம செருக்கோடு நடக்கணும் எந்த செருக்கு மனம் வந்து நம்ம எது வந்தாலும் என்னால் ஏற்றுக்க முடியுன்ற அந்த தன்னம்பிக்கை செருக்கு தான் நம்மளுக்கு இருக்கணும் நோ மேட்டர் இஃப் திங்ஸ் டூ சம்டைம்ஸ் ராங் எல்லாமே எப்போவுமே நம்ம நினைக்கிற மாதிரி நடக்க போகிறது கிடையாது சில விஷயங்கள் நம்ம நினைக்கிறதுக்கு எதிராக கூட நடக்கலாம் அண்ட் தென் பீ அவர் ஸ்டேஷன் ஹை ஆர் ஹம்பிள் அந்த சமயத்தில் நம்ம 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 வந்து ஒரு உயர்ந்த இடத்துலையும் இருக்கலாம் தாழ்ந்த இடத்துலையும் இருக்கலாம் வி வில் நெவர் பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள் ஆனால் எக்கால கட்டத்திலையும் குறைபடுற அந்த கூட்டத்தோடு சேர்ந்து நாமளும் ஒரு கிரம்பிளராக மாறக்கூடாது அதனால் நம்ம பணக்காரங்களாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் வாய்ப்பு உடையவங்களாக இருந்தாலும் வாய்ப்பு இல்லாதவங்களாக இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட வசதிகளுக்கோ வாய்ப்புகளுக்கோ நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவங்களாக தான் இருக்கணுமே ஒழிய எல்லா நேரத்திலையும் குறைப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயங்களை நம்ம பார்க்க தவறிடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த